வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. இன்றைக்கி அப்டிடி மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மில் எடுத்ததும் சால்வ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. 13 4 by 7 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ இன்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. 8 3 by 7 நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கிறேன். பை ஏ மைனஸ் பி, இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டேட் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு பிரிச்சிடலாம். ஸோ ஏ மைனஸ் பி, இப்போ இந்த ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கட் ஆயிரும். ஸோ ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கும். ஏவை பியும் டேரெக்டாக கூட்டி எழுதினாவே போதும். ஸோ ஏவை ஆட் பண்ணிடுவோம். ஏ என்னது 13 4 by 7 ப்ளஸ் பி என்னது 8 3 by 7. இதை ரெண்டையும் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இதை காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை சிம்பிள் ஃப்ராக்ஷனாக மொதல் மாற்றுங்க. 13 4 by 7 இருக்குது. ஸோ 13 × 7 என்னது 91. 91 + 4 = 95. ஸோ 95 by 7 ப்ளஸ் 8 7 = 56. 56 + 3 = 59. ஸோ 59 by 7. இப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 5 + 9 14 × 4 = 1. 10 10 + 5 = 15 by 7. ஸோ அங்கே 2 times வரும். ஸோ ரிமைனிங் 1 இருக்கும். இங்கே 2 times வரும். ஸோ இங்கே 1 7 = 7, 2 7 = 14, ரிமைனிங் 1 2 7 = 14. ஸோ ஆன்சர் நமக்கு 22. x × 3 − 2 by x = 3 by x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸை உள்ளக்க மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ 3 × x 3x வந்துடும். மைனஸ் 2 by x × x வந்துடும். அப்போ இந்த எக்ஸு எக்ஸு கட் ஆயிரும். இங்கே 3 by x மட்டும் இருக்கும். ஸோ 3x − 3 by x = இந்த −2 அங்கிட்டு போச்சுன்னா +2 மாறிடும். இங்கே +3 by x இங்கிட்டு வந்துச்சுன்னா −3 by x மாறிடும். இதிலேருந்து 3 காமனாக வெளியே எடுத்துறேன். 3 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 by x அப்படின்னு இருக்கும், =2 அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸ் மைனஸ் 1 by x வேணும்னா 2 by 3 அப்படின்னு எழுதிடலாம். இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x² என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n² + 2. இதெல்லாம் எஸ்எஸ்சியில் ஃபேமஸான க்வெஸ்சனு, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி சம்மந்தமாக எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க. ஸோ n² + 2 தான் ஃபார்முலா. ஸோ என்னன்னா என்னது, இங்கே இருக்க நம்பர் தான் என். ஸோ 2 by 3 whole square + 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 + 2. இப்போ இந்த இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 9 + 2 நமக்கு என்ன வரும், 18. ஸோ 4 + 18 / 9 கிடைக்கும். ஸோ 18 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு 22 / 9 கிடைக்கும். நமக்கு டைரெக்டாக இந்த ஆன்சர் கொடுக்கலாம். இல்லாட்டி எத்தனை தடவை கட் ஆகுது, 2 times கட் ஆகுது. 2 times என்ன 18 வரும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். 2 4 by 9 இது ஆன்சராக இருக்கலாம். இப்போ ரெண்டில் எது வேணால் ஆன்சராக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் ஆஸ்கர் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.